ஆறு சொன்னது கண்ணு. அவருடைய கரங்கள் நம்மிடத்திலே பேசும், அவருடைய கால்கள் நம்மிடத்திலே சாட்சி சொல்லும். மும்தாஜ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அப்படியே இங்கே பொருந்தி போகிறது. இந்த அளவுக்கு கேவலமாக அவர்களை நடத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் முன்னாடி அவங்க வந்து நடிகையாக ஆகணும் எல்லாருக்கும் தெரியணும்னா அவர்களுடைய ஆடைகளை குறைக்க வேண்டும். அதுல அவங்க உங்களுக்கு சாப்பிட ஊட்டிட்டு இருக்கும் போது நீங்க பிஸ்மில்லா அல்லாவோட இஷ்டம் இல்லாம எல்லா பேர் யாருமே இருக்கும் பேர் அடித்தது அந்த பாக்கியம் நான் உங்களோட சின்ன பார்த்தேன். மானத்தை இழந்து இந்த ஈனப்பழப்பு தேவையா என்பதை உணர்ந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே. சகோதரி மும்தாஜ் அவர்கள் முன்னாள் சினிமா நடிகை, தற்போது இறை நம்பிக்கை உடைய ஒரு மூமினாக இந்த துன்யாவில் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது பல பேருக்கு முன் உதாரணமாகவும் இருக்கிறது. சினிமா துறையில் உள்ள பல நபர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. இவர்கள் ஏற்கனவே நேர்காணலில் கேரளாவை சேர்ந்த, அவரும் ஒரு கவர்ச்சி நடிகை தான், சகிலா, மலையாள சகிலா என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவிற்கு அந்த கவர்ச்சி நடிகை எடுத்த நேர்காணலில், அது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறோம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அந்த வீடியோவையும் பார்த்துக்குங்க. அப்போ அந்த அளவுக்கு அவருடைய நேர்காணல் மிகவும், நாமே அதை பார்த்து மெய்சில் இருக்கக்கூடிய அளவிற்கு, இந்த அளவிற்கு அந்த நேர்காணலில் பேட்டி எடுக்கக்கூடிய அந்த நடிகையவே மாற்றக்கூடிய அளவிற்கு, மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த நேர்காணல் பேட்டி இருக்கிறது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது மெக்கா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அழுது, அங்கே சென்று தொழுது, மெக்காவில் சென்று தொழுது அழுது தன்னுடைய வீடியோவை அவர்கள் வெளியிட்டிருப்பது இன்றைக்கு மில்லியன் வியூஸ், பல நபர்களை உண்மையிலேயே ஈமானை உறுதி செய்ய வைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் பல பேர் நாம் வந்து தவறு செய்கிறோம், ஆனால் தவறு செய்யக்கூடிய நாம் திருந்துகிறோமா, வருந்தி திரும்புகிறோமா இறையின் பக்கம், இறை அச்சத்தின் பக்கம் என்று நாம் பார்த்தோமே, ஆனால் பல பேர் இதை செய்வதே இல்லை. இதற்கு முன்னால் நடிகை மும்தாஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக திகழ்கிறார்கள். அந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய காட்சி, அவங்க அழுகக்கூடிய அழுகை, கண்ணீர், எப்படி சொல்கிறார்கள், இந்த கண்ணால் நான் பாவம் செய்திருக்கிறேன், இந்த கால்களால் நான் எப்படி ஆடியிருக்கிறேன், ஆனால் நான் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை, என்ன சொல்வார்கள் என்று எனக்கு அது தேவையில்லை, இந்த இடத்திலே நான் வந்து என்னுடைய தவறை உணர்ந்து நான் மன்னிப்பு கேட்டுவிட்டேன், நியூ பார்ன் பேபி, புதிதாக பிறந்த பாலகனைப் போல, குழந்தையைப் போல நான் மாறிவிட்டேன் என்று சொல்லி அவங்க அங்கே உள்ள ஒவ்வொரு காட்சிகளையுமே எடுத்து போடுகிறார்கள். அங்கே சென்று அவங்க வந்து முஸ்தலிஃபா, மீனா, சஃபா, மர்ஃபா எந்த இடங்களுக்கு சென்றாலும் சரி, மெக்காவில் அவங்க எல்லா வீடியோவையும் எடுத்து மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னாக்க, நம்மளும் திருந்தணும், நம்மளும் வருந்தணும், நம்மளும் வந்து இறையச்சத்தை நோக்கி, இறைவனை நோக்கி, இறை தூதர் சொன்ன பாதையை நோக்கி அனைவரும் மீண்டு வர வேண்டும், என்னை போல் யாரும் உள்ள போய் விழுந்துடக்கூடாது என்று சொல்லி சினிமா துறையில் உள்ள நண்பர்களுக்கும் சரி, இஸ்லாமியர்கள் இன்றைக்கு சினிமா துறையில் இருக்கிறாங்களா இல்லையா, எத்தனை நடிகர்கள், சினிமா நடிகர்கள் அங்கே மாறி போய் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி அங்கே ஆபாசத்திலும் அசிங்கத்திலும் மூழ்கி கிடக்கக்கூடிய அளவிற்கு மாறிவிட்டார்கள். அங்கிருந்து வெளியே வந்த ஒரு முன்னாள் சினிமா நடிகை மும்தாஜ் அவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டி என்பது உண்மையிலேயே இஸ்லாம் சொல்கிறதா இல்லையா, அல்யௌம நஹ்திமூனவல ஆஹ்வாஹிம், அன்றைய தினம் அவருடைய வாய்களுக்கு முத்திரை. நம்ம எல்லாருமே பொய் சொல்லி தப்பிச்சிரும், கை திருடுதுன்னு வைங்களேன், காலு வந்து தவறான பாதையை நோக்கி போகுதுன்னு வைங்களேன், முதல்ல வாய் தான் சொல்லி கையையும் காலையும் காப்பாற்றும், ஆனால் மறுமை நாளில் முதல்ல அல்லாஹ் வைக்கக்கூடிய சீல் வாய்க்கு தான். ஒத்த கல்லி மூணு ஐதீகம் ஒத்தஷது அருஜுலுகும், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்திலே பேசும், அவருடைய கால்கள் நம்மிடத்திலே சாட்சி சொல்லும். மும்தாஜ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அப்படியே இங்கே பொருந்தி போகிறது. நான் ஆடிய இந்த கால்கள் சொல்கிறாங்களா இல்லையா, இந்த கால் தான் ஆடிச்சு, தவறாக சினிமாவில் போய் டான்ஸ் ஆடிச்சு என்று சொல்லி ஆடிய இந்த கால்கள்
அல்லாஹ்வுடைய இடத்திலே மன்றாடி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறது. விமாக்கான் யக்ஸிபூன், இந்த உலகத்திலே அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி. கைகள், கால்கள், உடல் உள்ள அனைத்து உறுப்புகளும் மறுமை நாளில் படைத்த இறைவன் முன்னால் பேசும் என்பதை தத்ரூபமாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, அலம் நஜு அலு ஐனைன், அவர்களுக்கு இரண்டு கண்களை தரவில்லையா? அவங்க சொல் அழுகிறாங்க, அந்த கண்ணில் அழுகிறாங்க. அல்லாஹ் கொடுத்த இரண்டு கண்களால் நான் தவறான விஷயத்தை பார்த்து விட்டேன், தவறாக என்ன செய்து விட்டேன், அங்கே சினிமா துறையில் இந்த கண்களை வைத்து தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தி விட்டேன், நான் இப்பொழுது சரியான பாதையை நோக்கி திரும்பி விட்டேன் என்று சொல்லி அந்த கண்களால் அழுகிறார்கள். கதறக்கூடிய அந்த காட்சி உண்மையிலேயே எல்லாருடைய உள்ளங்களையும் அப்படியே உருக்குகிறது. நம்ம இந்த துன்யாவில் பார்க்குறோம், நம்ம செய்யக்கூடிய தவறு சில பேருக்கு வெளிப்படையாக தெரியலாம், ஆனால் சில பேருக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் படைத்த இறைவனுக்கு மாத்திரமே நாம் செய்யக்கூடிய தவறு இருக்கும், நாம் அதிலிருந்து திருந்த வேண்டும். இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய அடியார்கள், பாவம் செய்துவிட்ட அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அல்லாஹ்வை முழுமையாக நம்புங்கள். அல்லாஹ் தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன். அப்ப நம்ம எவ்வளவோ பாவம் செய்கிறோம், எவ்வளவோ தவறு செய்கிறோம், அப்ப அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய தவறுகளுக்காக என்ன செய்கிறோம், இனிமே இந்த தவறை செய்ய மாட்டேன், நான் தவறு ஏற்கனவே பண்ணிட்டேன், இந்த உடல்ல வச்சு நீ கொடுத்த அழகான கண்களை வைத்து கரங்களை வைத்து கால்களை வைத்து சரியான பாதைக்கு செல்லாமல் தவறான பாதைக்கு சென்று தவறுகளையே மூழ்கி விட்டேன், அந்த தவறிலிருந்து நான் இப்பொழுது திரும்பி விட்டேன் என்று சொல்லி நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும் என்பது இதிலிருந்து நாம் தெரிகிறது. ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, சினிமா திரையில் மூழ்கி இருப்பவர்களே, சினிமா துறைக்கு மீண்டும் செல்ல விரும்புபவர்களே, சினிமாதான் சாதனை என்று நினைப்பவர்களே, சினிமா வாழ்க்கை ஒரு வேதனை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அன்றைக்கு பார்த்தோம்னா பின்னாடி எவ்வளவு பெண்கள், முன்னாடி மாத்திரம் தெரிஞ்சது முன்னாள் நடிகை சகோதரி மும்தாஜ் அவர்கள், ஆனால் இதற்கு பின்னாடி எவ்வளவு பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய கற்பு நாசமாகிறது, எந்த அளவுக்கு அவர்களை இந்த சினிமா துறையில் பேர் புகழ் அந்தஸ்து அடைவதற்காக பணம் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் இந்த இன்றைக்கு சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த அளவுக்கு கேவலமாக அவர்களை நடத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் முன்னாடி அவங்க வந்து நடிகையாக ஆகணும் எல்லாருக்கும் தெரியணும்னா அவர்களுடைய ஆடைகளை குறைக்க வேண்டும், கற்பை இழக்க வேண்டும், மானத்தை இழந்து இந்த ஈனப்பழப்பு தேவையா என்பதை உணர்ந்து கோடான கோடி வாய்ப்புகள் இருந்தும் லட்சக்கணக்கில் அவர்களுக்கு சம்பளம் தருவதாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உதறி தள்ளிவிட்டு உன்னத மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் முழுமையாக நான் கடைபிடிக்கிறேன், இதற்கு முன்னால் பேரளவு முஸ்லீமாக இருந்தேன். நீங்க குரான் கேட்டீங்கல்ல, வேர்ட் டு வேர்ட் ட்ரான்ஸ்லேஷனோட நான் உங்களுக்காக அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ரீட் இட். ஹலோ நவீனா, நீங்க நல்லா இருக்கீங்க. நீங்க குரான் கேட்டீங்கல்ல, வேர்ட் டு வேர்ட் ட்ரான்ஸ்லேஷனோட நான் உங்களுக்காக அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ரீட் இட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ நவீனா, நீங்க நல்லா இருக்கீங்க. இப்பொழுதுதான் உண்மையான முஸ்லீமாக மாறி இருக்கிறேன் என்பதை பகிரங்கமாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமாக இருந்தாலும் சரி, சில பேர் பகிரங்கப்படுத்த மாட்டாங்க, பயப்படுவாங்க, அப்படியே ஒதுங்கிடுவாங்க, இல்லை நான் ஒதுங்கலை, பகிரங்கப்படுத்தி குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு, படித்து சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மாற்றம் நம்முடைய தவறு செய்யக்கூடிய ஒவ்வொரு பெயரளவு இஸ்லாமியர்களுக்கும் வர வேண்டும். பின்னால் இருக்கக்கூடிய சினிமா துறைக்கு செல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த கால்களை மீண்டும் அவர்கள் திருப்ப வேண்டும், இஸ்லாத்தின் பக்கம் வர வேண்டும், திருமறை குரானை வாங்கி படிக்க வேண்டும், ஹதீதுகளை புரட்ட வேண்டும், நபிகளினத்துடைய பொன்மொழிகளை கேட்க வேண்டும், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மாலிக்கு யௌமித்தின் படைத்த இறைவன் முன்னால் நிறுத்தக்கூடிய அந்த நாளில் நம்மால் தப்பிக்க முடியாது, அங்கே மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமை என்று வேறில்லை என்பதை நாம் உணர்ந்து இஸ்லாத்தின் பக்கம் திரும்பக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய செய்தி. வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வகுல் ஜல் ஹக் வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது,
பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.